அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் மல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் கொண்டக்கடலை வச்சு ஒரு புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு செய்ய என்னென்ன தேவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 75 கிராம் கிட்ட நான் வந்து பொடி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது போக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, தேவையான அளவு வந்து நான் புளி கரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சிட்டேன், அது தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். 3 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மல்லித்தூள், நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் தாளிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சம் அவ்வளோ வெங்காயம் நான் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 தக்காளி தாளிச்சிக்கலாம். 1/2 தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். 1/2 தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேங்காயும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதுலேயே நான் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணிக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியையும் ஆட் பண்ணி நம்ம திரும்ப நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து குறை குறைன்னு இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை காய வச்சு நான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை நல்லா 1/2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் கிட்ட வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடுங்க. குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப வத்தத்தூள் கருவிடாமல் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சுருள விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் கடலையும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம உப்பு உரப்பை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை கொஞ்சம் நிதானமாக வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்டே நல்லா கொதிக்கட்டும். அப்போனா தான் குழம்பு காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் வத்தி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தீயை நிதானமாக வச்சு கொதிக்க விடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடலை கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து கடலை வந்து நைட்டே ஊற வைக்கிறதுனால நம்ம தனியாக வேக வைக்கணும்னு இல்லை, தேவையில்லை. இதிலே நம்ம வேக வைக்கும்போது நம்ம வேக வெந்துடும். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.